டிக்கெட் கிடைக்காத விரக்தியில் இருந்த வீரன் பிசிசியின் அறிவிப்பின் பிறகு மீண்டும் டிக்கெட் புக் பண்ண தயாரானான். ஜெனி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2023 மீண்டும் உங்க பாக்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ஆரம்பத்தில் இந்த டிக்கெட் புக்கிங் ஆல்ரெடி கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவும் தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் ஒரு சந்தோஷ செய்தியோட உங்களுக்கு வந்திருக்கேன். ஆல்ரெடி மாஸ்டர் கார்டு வச்சு ப்ரீசேல்ல புக் பண்ண முடியாதவங்க இருக்கும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மாஸ்டர் கார்டு இல்லை ஆனால் எங்ககிட்ட அதர் கார்டு இருக்குது, இந்த பக்கம் விசா ரூபே இந்த கார்டெலாம் இருக்குது ஆனாலும் எங்களால் புக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் எங்கிட்டே வந்து இந்தியா ஆஸ்திரேலியா மேட்சுக்கான டிக்கெட் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, எக்ஸ்ட்ரா இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்படி கேட்டவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிசிசியோட ஒரு அறிவிப்பு, எப்பா வயிற்றில் பாலை பார்த்தாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி, ஒரு ஃபில் டாஸ் போட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு ஒரு அறிவிப்பு, 8:30 பிசிசியை வந்து என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது இந்த வேர்ல்டு கப்புக்கு நிறைய பேர் டிக்கெட் புக் பண்ண முடியல, உங்களோட சப்போர்ட்டு அதெல்லாம் எங்களுக்கு தெரியுது, அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்போது 400,000 வேர்ல்டு கப் டிக்கெட்ஸ் ஸோ அடுத்த சேல் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், உங்களுக்காக திரும்ப கொண்டு வரோம் அப்படிங்கிறாங்க. அதாவது 8 டேட்டை நோட் பண்ணிக்கோங்க, 8 டைமை நோட் பண்ணிக்கோங்க, 8:00 ஸோ நோட் பண்ணிக்கிட்டீங்களா? என்ன வெப்சைட் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன், ticket.cricketworldcup.com அப்படிங்கிற வெப்சைட்டில் ஸோ உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். இதில் ஒரு டவுட் இருக்கலாம், கிரிக்கானந்தா இந்த 400,000 டிக்கெட் அப்படிங்கிறது வந்து வெறும் இந்தியன் மேட்சஸ்க்கு மட்டுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது வந்து வெறும் இந்தியன் மேட்சஸ்களுக்கு கிடையாது, நான் இந்தியன் மேட்சஸ்க்கும் இந்தியன் மேட்சஸ்க்கும் சேர்த்து இந்த 400,000 டிக்கெட்டை திரும்ப ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் வந்து இந்த 400,000 டிக்கெட்டு அப்படிங்கிறது வந்து இது பத்துமா பத்தாதா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓகே இது இந்தியன் மேட்சஸ்க்குன்னா 9 வென்யூஸில் இந்த 400,000 டிக்கெட் அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் கிடைக்காத நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? ஆனால் இது நான் இந்தியா மேட்சஸ்களுக்கும் அதுக்கப்புறம் இந்தியன் மேட்சஸ்க்கும் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால எனக்கு இதில் வந்து எவ்வளோ எவ்வளோ இந்தியன் மேட்சஸ்களுக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க, எந்த கிரவுண்டுக்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க, எந்த ஸ்டாண்டுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, எவ்வளோ டிக்கெட்ஸ் கிடைக்கப்போது அப்படிங்கிறது எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் பிளைண்டாக தான் இருக்கும், எனக்கும் தெரியல. ஆனால் இப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில நான் இந்தியன் மேட்சஸ்களுக்கு டிக்கெட் கிடைக்கிது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பாம்பேல நடக்கிற எல்லா மேட்சஸ் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ தரம்சாலாவில் நடக்க போகிற மேட்சஸ்களுக்கும் புனேலையும் சரி, ஹைதராபாத் மேட்சஸ்களுக்கும் சரி, டெல்லியிலையும் சில இடங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் டிக்கெட் நான் இந்தியன் மேட்சஸ்களுக்கு வந்து ஸோ கிடைச்சிக்கிட்டு இருக்கு. நான் இந்தியன் மேட்சஸ்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணுறாங்களோ இல்லையோ, பட் இந்தியன் மேட்சஸ்களுக்கு இந்த 400,000 டிக்கெட்டில் அட்லீஸ்ட் ஒரு 3,000,000 ஓப்பன் பண்ணால் ப்ரியாரிட்டி கொடுத்தா பெட்டராக இருக்கும், நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. அந்த 400,000 அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3,00,000 அப்படிங்கிறது வந்து இந்தியன் மேட்சஸ்களுக்கு ஒதுக்குனா சந்தோஷப்படுவேன், நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க, நிறைய பேர் இப்போ டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லி ஸோ வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ 400,000 டிக்கெட்டு 8 நைட்டு 8:00 ticket.cricketworldcup.com ஸோ ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த செய்தியை நீங்கள் உங்களோட வச்சுக்காம நான் எப்படி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொன்று சொல்லிக்கிறாங்க, இது என்னோட டிப்ஸாக கூட நீங்கள் வச்சுக்கோங்க, என்னன்னா ticket.cricketworldcup.com அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் இதை போட்டிங்க அப்படின்னா டைரெக்டாக அது புக் மை ஷோவுக்கு தான் போகுது. ஸோ புக் மை ஷோவில் நீங்கள் டைரெக்டாக ஓப்பன் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கிட்டாலும் சரிதான். ஆனால் நீங்கள் இதுலேருந்து போனாலும் புக் மை ஷோவுக்கு டைரெக்டாக போனாலும் வந்து உங்களோட ஃப்ரெண்ட் பேஜில் வந்து 2 காலமாக பிரிச்சிருப்பாங்க, அதாவது 2 பிரிச்சிருப்பாங்க. ஒன்று டீம்ஸ்னு போட்டு ஒவ்வொரு டீம்களோட ஃப்ளாகை அவங்க போட்டிருப்பாங்க, அதில் இந்தியாவை நீங்கள் கிளிக் இந்தியன் ஃப்ளாகை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தியன் மேட்சஸ்லாம் நீங்கள் வந்து அது உங்களுக்கு காமிக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா வென்யூஸ் அகமதாபாத், சென்னை, டெல்லி, கல்கட்டா அப்படின்னு இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு சென்னையில் நடக்க போகிற இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்சுக்கான டிக்கெட் வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இல்லை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச், ஷேப்பாக்கள் நடக்க போகிற மேட்சுக்கான டிக்கெட் எங்கிட்ட கேட்டுருந்தீங்க, அதுக்கப்புறம் நியூசிலாந்து மேட்சுக்கான டிக்கெட்டும் கேட்டுருந்தீங்க, ஸோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் இந்தியா ஆஸ்திரேலியா மேட்சஸோட டிக்கெட், சேப்பாக்கில் நடக்க போகிற மேட்சோட டிக்கெட் வேணும் அப்படின்னா நீங்கள் 8:00 இல்லாமல் 7:30 நீங்கள் போயிட்டு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. 8:00 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும், அதுக்கப்புறம் புக்குனு கிளிக் பண்ணி கியூவில் வெயிட் பண்ணுங்க. 8:00 போயிட்டு நீங்கள் அந்த இடத்துல தேடுறத அதை நீங்கள் கஷ்டப்பட்டுக்க வேணாம், முன்னாடியே போயிட்டு நீங்கள் இந்தியா அப்படியே கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டு என்ன மேட்ச் வேணுமோ அந்த மேட்ச் கிளிக் பண்ணி ஸோ வெயிட் பண்ணி ஸோ டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத வந்து ஸோ தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டு, என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஆல்ரெடி இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சுக்கான கல்கட்டா மேட்சுக்கான டிக்கெட் கிடச்சிருச்சு, இந்தியா வர்சஸ் நெதர்லாந்து பெங்களூர் மேட்சுக்கான டிக்கெட்டும் கிடச்சிருச்சு, எனக்கும் தெரிஞ்சவங்க ஒரு பையன் தர அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நான் பே பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சும் நான் பே பண்ணுறேன், எனக்கு ஒருத்தவங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தரம்சாலா எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் மற்ற மேட்சுகளுக்கான டிக்கெட் ஒருவேளை நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா
ஒருவேளை எக்ஸ்ட்ரா டிக்கெட் நீங்கள் வச்சிருக்கிறீங்க கொடு அப்படின்னா, டெல்லியில் நிறைய தமிழ்நாடு ஆளுங்களாம் பார்த்துருக்கேன், லக்னோலையும் பார்த்துருக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து புனேலையும் நான் பார்த்துருக்கிறேன். ஸோ புனேல பார்க்கல, ஆமாம் புனேலையும் இருப்பீங்க நான் நம்புகிறேன், எல்லா இடத்துல தமிழ் ஆளுங்க இருப்பீங்க. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்குது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்கள்கிட்ட பே பண்ணி நான் வாங்கிப்பேன். ஸோ இதை மட்டும் தெரிவிச்சுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ பார்த்து புக் பண்ணுங்கள் ஓகேங்களா. அதுக்கப்புறம் சில இடங்களில் வந்து அந்த பின்கோடு போட்டாலே இங்கே அவைலபிலிட்டி இல்லை அப்படிங்க காமிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்படி உங்களுக்கு வந்து அந்த பின்கோடில் உங்களுக்கு வரலை, அதாவது உங்களோட பின்கோடு போட்டு உங்களுக்கு வரலை அப்படின்னா, உங்களுக்கு பக்கத்து ஊரில் யாராவது ஃப்ரெண்டுங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஓகே, ஒரு ப்ளூ டாட் தான் மேபி புக் மை ஷோனால் ப்ளூ டாட்டில் தான் வந்து டிக்கெட்ஸ் அனுப்பி வைப்பாங்க ஓகேங்களா. ஸோ ப்ளூ டாட்டோட ஓகே ப்ளூ டாட்டோட பிரான்ச் உங்கள் ஊரில் இருந்தால் பக்கத்து ஊரில் எங்கேயாவது இருக்குதா, சொந்தக்காரங்க ஊரில் எங்கேயாவது இருக்கான்னு கேட்டு அவங்கள பின்கோடு போட்டு அவங்களோட அட்ரஸை போட்டு அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் போட்டு, ஸோ நீங்கள் உங்க வீட்டுக்கு வர மாதிரி இல்லாம உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வர மாதிரியாச்சும் டிக்கெட்டை பார்த்து வச்சுக்கோங்க ஒண்ணு. அதுக்கப்புறம் டிக்கெட் எப்ப வரும் அப்படிங்கிற நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க, இதையும் நான் சொல்லிக்கிறேன். புக் மை ஷோவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிக்கெட் சேல் ஆரம்பிச்சு முடிகிற டேட் இருக்குல்ல, இப்போ செப்டம்பர் 14-15 முடியுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு நாட் ராங், எனக்கு மறந்து போச்சு. ஸோ அந்த டேட்டோட அடுத்த நாள்ல இருந்து அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அனுப்ப ஆரம்பிப்பாங்க, இல்லை ரெண்டு நாள் கழிச்சு எல்லாருக்கும் அனுப்ப ஆரம்பிப்பாங்க. அக்டோபர் 5ஆம் தேதி மேட்ச், அதுக்கு நீங்க டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 10 நாளைக்கு முன்னாடியாவது உங்களுக்கு கையில் கிடைச்சிடும், இல்லை 7 நாளைக்கு முன்னாடியாவது உங்களுக்கு கையில் கொடுத்துற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா புக் மை ஷோ. ஸோ பெர்ஃபெக்டா அதை பண்ணுவாங்க. ப்ளூ டாட்டும் அதை வந்து ரொம்ப 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 பக்காவாக பண்ணிட்டு இருக்காங்க. இதை நானும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுறேன். 10 நாள் இல்லை அவங்க 15 நாளைக்கு முன்னே கிடைக்கிற மாதிரி கூட வந்து உங்களுக்கு பண்ணிடுவாங்க. 15 முடியுதா, மொத்த சேல் முடியுதா, ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் டக்கு டக்குன்னு அப்படியே அடுத்த 2 நாள் எல்லாருக்கும் கிடைக்க மாதிரி கூட ஏற்பாடு பண்ணிடுவாங்க. இதை தாண்டி இன்னொரு மெத்தட் இருக்குது, அது எப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம என்ன சொன்ன மாதிரி கியூஆர் கோடை வச்சு அவங்க நீங்கள் புக் பண்ணிடுவீங்க, கியூஆர் கோடை நீங்கள் அங்கே கிரவுண்டில் போய் காமிச்சு அங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிக்கெட் உங்களுக்கு நீங்க அட்ரஸ் எல்லாம் போட்டு அந்த டிக்கெட் உங்களுக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னா, அந்த டிக்கெட் ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காம போய் ஓகேவா கிடைக்கல அப்படின்னா, நீங்க கிரவுண்ட்ல போய் காமிச்சு பாக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுல ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா அந்த டிக்கெட் உங்களுக்கு கிடைக்காம திரும்பவே வந்து பாத்தீங்கன்னா அனுப்புனவங்களை அந்த ப்ளூ டாட்டுக்கோ இல்ல புக் மை ஷோக்கோ திரும்பி போனா மட்டும்தான் வந்து உங்களுக்கு கியூஆர் கோடு உங்களுக்கு கியூஆர் கோடு அனுப்புவாங்க, மெயில் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். அதை காட்டி நீங்க மேட்ச்சுக்கு போகலாம், இல்லைன்னா வந்து இடையில எங்கேயாவது மாட்டிக்கிச்சு இல்ல வேற யாராவது வாங்கி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா உங்களால வந்து மேட்ச் பார்க்க போறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால பார்த்து அட்ரஸ் போடுங்க, பார்த்து பின்கோடு போடுங்க, எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோட நிறைவடையுது. செப்டம்பர் 8ஆம் தேதி 400,000 டிக்கெட் நைட்டு 8 மணிக்கு ஸோ tickets.cricketworldcup.com நீங்க போய் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் டிக்கெட் நிறைய பேர் கிடைக்கல, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நிறைய பேர் டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லி நீங்க வருத்தப்பட்டு இருந்தீங்க. கியூல வெயிட் பண்ணி திரும்பி உள்ள போய் டிக்கெட் இல்லைனாலும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, இங்க ஒரு 2 நேரம் வெயிட் பண்ணீங்களா அங்க ஒரு 1.5 நேரம் அது வெயிட் பண்ணுங்க. யாராவது புக் பண்ணாம அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா, ஏன்னா என்ன இந்தியா நெதர்லாந்து மேட்ச்சுக்கு நான் புக் பண்ணேன், பேமெண்ட் வரைக்கும் போயிட்டு ஓடிபி வரைக்கும் வந்து எங்களுக்கு கேன்சல் ஆச்சு. ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்க, மேபி கிடைக்கலாம். ஸோ ஆல் த பெஸ்ட், குட் லக் எல்லாருக்குமே. ஸோ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வீரன் டிக்கெட் புக் பண்ண தயாராகி விட்டான். எனக்கு மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு ஏதாவது டிக்கெட் இருந்தால் கொடுங்க, நான் உங்ககிட்ட பே பண்ணி வாங்கிக்கிறேன். ஸோ பார்க்கலாம்.